ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சிவ தாண்டவ ஆசனம் என்ற ஒரு அற்புதமான ஆசனத்தை கற்க இருக்கின்றோம். சிவ தாண்டவத்துடன் கூடிய மூச்சு பயிற்சி. நடராசர் ஆசனத்தின்படி காலை மடித்து வைத்து கொண்டு நடனம் செய்வதால் இதனை சிவ தாண்டவ ஆசனம் என்று அழைக்கிறோம். இந்த சிவ தாண்டவ ஆசனம் மூன்று நிலைகளில் செய்ய இருக்கின்றோம். இது ஒரு அற்புதமான நடனத்தை போன்று செய்ய இருக்கின்றோம். இந்த சிவ தாண்டவ ஆசனத்தின் பயன்கள் சளி பிரச்சனை முழுமையாக விலகும். ஆயுள் முழுவதும் சளியே பிடிக்காது. சளியை சனி பகவானுக்கு ஒப்பாக சொல்வார்கள். சளி பிடித்தால் சனி பகவான் பிடித்ததாக சொல்வார்கள். பிறகு அது யமனை கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது யமன் கோளை என்ற ஒன்றை கொண்டு வந்து சேர்க்கும். அதற்கு கபம் என்று பெயர். அந்த கபம்தான் மனிதனை இறுதியில் முடிக்கும். அதனால் இந்த ஆசனம் செய்யும் பொழுது ஆயுள் முழுவதும் இந்த சளி என்கின்ற சனி பகவான் நம்மை அணுகாது. யமனும் நம்மை விட்டு எட்டி ஓடுவான். இந்த அற்புத ஆசனத்தை யார் செய்யக்கூடாது என்றால் ஆஸ்துமா விசிங் நோயாளிகள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. அதே போல் உயர் இரத்த அழுத்தம், குறைந்த இரத்த அழுத்தம், லோ பிபி ஐபிபி நோயாளிகள் இந்த ஆசனத்தை தவிர்க்கலாம். மற்றவர்கள் அனைவரும் சிவதாண்டவத்தினுடைய நன்மைகளை பெறலாம். இப்போது சிவதாண்டவ மூச்சு பயிற்சியை எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம். முதல் நடனம், முதலில் நேராக நின்று கொள்ள வேண்டும். மூச்சை மூன்று முறை நன்றாக ஆழமாக இழுத்து விட வேண்டும். பிறகு மகிழ் முத்திரை கொண்டு அரை நிமிடம் மூச்சை கவனித்தபடி மனதை அமைதிப்படுத்த வேண்டும். பிறகு வலது காலை கீழே ஊன்றிக்கொண்டு இடது காலை இப்படி மடித்து கைகளை இப்படி ஆதி முத்திரையில் வைத்து கொள்ள வேண்டும். ஆதி முத்திரை என்பது சுண்டு விரலுக்கு கீழ் கட்டை விரலை மடித்து இப்படி ஒரு முஷ்டி பிடிப்பதை போன்று வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆதி முத்திரை. ஒரு குழந்தை கருவறையில், தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது இந்த நிலையில் தான் இருக்கும். இதுதான் ஆதி முத்திரை. ஆதி முத்திரையில் இப்படி வைத்து கொள்ள வேண்டும் கைகளை. வலது காலை கீழே ஊன்றி இடது காலை இப்படி மடித்து மூச்சை இழுத்து கொள்ள வேண்டும். தலையை மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். இப்படி இடது கை அக்கிலில் வைத்து மூச்சை வெளியே விட வேண்டும். இப்படி 5 நிமிடங்கள் வரையில் செய்யலாம். அடுத்த ஒரு நடனம். இந்த நடனத்தில் மூச்சை இழுக்கின்றோம், மூச்சை விடுகின்றோம், அவ்வளவுதான். இதை ஒரு நடன அசைவோடு செய்கின்றோம். இப்படி செய்யலாம். இது 2வது நடனம். 3வது நடனம் கால்களை பின்புறமாக வைத்து செய்ய வேண்டும். ஒரு கையை மேலே உயர்த்தி செய்யலாம். இப்படி செய்ய வேண்டும். இந்த அற்புதமான சிவத்தாண்டவ மூச்சு பயிற்சியை மறுபடியும் ஒரு முறை எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். முதலில் நேராக நின்று கொள்ளுங்கள். மூச்சை நன்றாக 3 முறை இழுத்து விடவும். மகிழ் முத்திரை கொண்டு அரை நிமிடம் கண்களை மூடி இயல்பான சுவாசத்தை கவனிக்கலாம். விடுவித்துக் கொள்ளுங்கள். இப்போது முதல் சிவத்தாண்டவ நடனம் செய்யுங்க. வலது காலை கீழே ஊன்றிக்கொண்டு இடது காலை மடித்து
வலது கை அக்கில் பகுதியில் வைத்து மூச்சை வெளிவிட வேண்டும். நீங்கள் காலை மடிக்கும் பொழுது தலையை மேலே உயர்த்தி மூச்சை இழுத்து கொள்ள வேண்டும். பின்பு அக்கில் பகுதியில் வைத்து மூச்சை வெளிவிட வேண்டும். அடுத்த நடனம் செய்யலாம். அடுத்து மூன்றாவது நடனம். இப்பொழுது நன்றாக மூச்சை இழுத்து விட்டுக் கொள்ளுங்கள். ஆழமாக சுவாசம் எடுத்துக் கொள்ளலாம். மகிழ் முத்திரை கொண்டு கண்களை மூடி உங்களுடைய இயல்பான சுவாசத்தை கவனித்தபடி மனதை அமைதிப்படுத்தலாம், உடலுக்கும் ஓய்வு கொடுக்கலாம். விலக்கிக் கொள்ளுங்கள். இன்று சிவதாண்டவ மூச்சு பயிற்சி என்ற அற்புதமான நடனத்தை கற்றோம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் தாடாசனம் என்ற மிக எளிமையான அதே சமயம் அற்புதமான ஒரு ஆசனத்தை கற்கலாம். நன்றி, வணக்கம்.